ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் தான் சதீஷ். நீங்கள் சதீஷ் சாக்லேட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த எடிட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இயர்ஃபோன் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. இயர்ஃபோன் இதுக்கு மஸ்ட்டாக தேவை. இயர்ஃபோன் தேவை அப்படி என்னடா இயர்ஃபோன் வச்சு எடிட் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எடிட்டிங்கில் நம்ம ரெண்டு பாட்டை ஆட் பண்ண போகிறோம். அந்த ரெண்டு சாங்கில் ஒரு சாங் இயர்ஃபோனோட ரைட் சைடு மட்டும் கேட்கும், இன்னொரு சாங் இயர்ஃபோனோட லெஃப்ட் சைடு மட்டும் கேட்கும். அப்படி ஏன்டா ஹெட்ஃபோன் போடலன்னா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெட்ஃபோன் போடலனாலும் மொபைலில் கேட்கும். மொபைலில் இருக்கிறது ஒரே ஸ்பீக்கர், ரெண்டு பாட்டும் ஒட்டை அந்த ஸ்பீக்கரில் கேட்டால் எவ்வளோ அருமையாக இருக்கும்னு நீங்களே நினச்சி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் கடைசி முடிச்சு ஸ்கிப் பண்ண பாருங்கள், ஏன்னா சென்டரை ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு புரியாமல் கூட போகலாம். அந்த இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களை தேடி வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேன்மாஸ்டரோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதுக்குள்ளே போய் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்டேட்டஸ், இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு மட்டும் பார்த்துக்கலாம். நேற்று நம்ம பார்த்தோம்ல அந்த வீடியோவில், அந்த நேற்று பார்த்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு போய் ஒரு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணோம். அதே மாதிரி தான் இன்றைக்கும் போய் ஒரு ஃபோட்டோவில் ரெண்டு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெண்டு சாங் ஆட் பண்ணுறோம்ல, அதனால் ரெண்டு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த ரெண்டு ஃபோட்டோவும் நேற்று மாஸ்டர் 4K HD இமேஜின் கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்ன ஃபோட்டோ வேணுமோ, உதாரணத்துக்கு தளபதி ஃபோட்டோ வேணும்னா தளபதி HD டார்க் இமேஜ் அப்படின்னு கொடுங்க. அப்போ தான் அந்த டார்க்காக இருக்கிறது வரும். ஏன்னா பிளாக் ஸ்க்ரீனுக்கு டார்க்காக இருக்கிறது தான் ஒர்க் ஆகும். இதே மாதிரி ரெண்டு ஃபோட்டோவும் டார்க்காக இருக்கிறது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பெக்ட்ரம் ஒன்று வேணும், ஸ்பெக்ட்ரம் ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸ்பெக்ட்ரம் எங்கடா டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணுங்கள், கிரீன் ஸ்க்ரீன் ஸ்பெக்ட்ரம் டவுன்லோட் அப்படின்னு கொடுங்க. நிறைய ஸ்பெக்ட்ரம் வரும், அதில் ஒன்று எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதெல்லாம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு போகலாம் வாங்க. அந்த லெஃப்ட் சைடு எடிட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது பாருங்கள், சென்டரில் அதை கொடுத்துக்கோங்க. நம்ம ஆஃப் ஸ்க்ரீன் தான் வைக்க போகிறோம், அதனால் ஃபஸ்ட்டு 16:9 அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஷனு இப்போ உள்ளே வந்தாச்சு. இப்போ மீடியா மேலே சர்க்கிளில் மீடியா இருக்குல்ல, அது கொடுங்க. இப்போ பேக்ரவுண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். பிளாக் ஸ்க்ரீன் வச்சு இதை பழைய போல் அரைச்சமாக தான் 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. பண்ணியாச்சு. இப்போது நம்ம அந்த டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ரெண்டு இமேஜ் ரெண்டு பாட்டுக்கு ரெண்டு பேரோட இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த இமேஜ் எடுங்க. லேயருக்கு போய் மேலே மீடியா ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், மீடியாவுக்கு போங்க. பாருங்கள், நான் தளபதி போட்டோவும் தலை போட்டோவும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். முதல்ல தளபதி போட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. ஆனால் இந்த ஃபோட்டோவே நம்ம ட்ராக் பண்ணி 30 செகண்டுக்கு வச்சுக்கணும். நம்ம என்னென்ன ஆட் பண்ணுறோமோ அது எல்லாமே 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் 30 செகண்ட் முடியும், அந்த ஃபோட்டோ அங்கேயே இருக்கும். இப்போ தலை ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். அது அம்புக்குறி இருக்குல்ல, அதுதான் அட்ஜஸ்ட் பண்ணுறது. அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, ரெண்டு ஃபோட்டோவும் இப்போ ஈக்குவலாக தான் இருக்குது. இப்போ தலை ஃபோட்டோவையும் அப்படியே ட்ராக் பண்ணி 30 செகண்டுக்கு வச்சுக்கோங்க. வச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு தள்ளி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்பெக்ட்ரம் ஒன்று ஆட் பண்ணணும். அந்த ஸ்பெக்ட்ரமுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ண சொல்லலாம், அந்த டவுன்லோட் பண்ணதை ஸ்பெக்ட்ரம் எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கேன், அந்த ஸ்பெக்ட்ரம் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்பெக்ட்ரம் வந்து அவங்க ரெண்டு பேரோட மூஞ்சியை மறைக்கிறதில்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ ரைட் சைடில் நிறைய ஆப்ஷன் இருந்த ஸ்க்ரோல் பண்ணியே வாங்க. லாஸ்ட்டு பிளெண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், பிளெண்டிங் கொடுங்க. கொடுத்துட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஸ்க்ரீன் கொடுங்க. பாருங்கள், மறைஞ்சிடுச்சு. இப்போ அதை கிளிக் கொடுத்து அது பெருசாக வேணும்னா கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிட்டு கொஞ்சம் கீழே வச்சுக்கோங்க. வச்சாச்சு. இப்போ அந்த ஸ்பெக்ட்ரமுக்கு மேலே நம்ம ஏதாச்சும் ஃபாண்ட்டுக்குன்னு ஆட் பண்ணணும் அப்படின்னா மேலே லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், லெஃப்ட் சைடில் சர்க்கிளில் அதை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ தளபதி அப்படின்னு ஆட் பண்ண போகிறோம். தளபதி ஆட் ஓகே கொடுத்துக்கோங்க. பாருங்கள், ஆட் ஆகிடுச்சு. இப்போ இது ட்ராக் பண்ணி 30 செகண்டுக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணுறீங்களோ அது ஃபுல்லாக 30 செகண்டுக்கு வச்சுக்கோங்க. இப்போ அந்த தளபதியை டச் பண்ணி மேலே WA அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதுதான் ஃபான்ட் ஸ்டைல் மாற்றுறது. அந்த WA கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷனே கொடுத்துக்கிறேன், கொடுத்து டிக் கொடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃபான்ட் ஸ்டைல் மாறிடுச்சு. இப்போ அது அப்படியே கீழே இருந்து அந்த ஸ்பெக்ட்ரம் மேலே வைங்க. இது அது பெருசாக இருக்குது, அதனால் கொஞ்சம் அம்புக்குறி வச்சு சின்னது பண்ணிவிட்டு அது மேலே வைங்க. ஓகே, வச்சாச்சு. இப்போ அந்த தளபதியோட அந்த ஃபாண்ட்டை அப்படியே பிளிங்க் பண்ண வைக்கணும். அதுக்கு டச் பண்ணி ஓவரால் அனிமேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருப்பேன் எனக்கு, ரெண்டாவது அது கொடுங்க. கொடுத்து நீங்கள் என்ன உங்களுக்கு எது மாதிரி அப்படியே பிளிங்க் ஆகணுமா இல்லை பல்ஸ் மாதிரி வரணுமா அப்படின்னு எல்லாம் பாருங்கள். நான் ஃப்ளிக்கர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். இப்போது ப்ளே பண்ணி பாருங்கள், பாட்டு வராது ஆனால் அந்த எஃபெக்ட் பாருங்கள். ஓகே, இப்போ நாங்கள் சாங் ஆட் பண்ணி நீங்கள் போய் ஒரு ஏதாச்சும் ரெண்டு சாங்கு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பிஜிஎம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த இதில் ஆட் பண்ண போகிறேன். ரைட் சைடு சாங் அப்படின்றத கிளிக் பண்ணி அது உங்களுக்கு என்ன சாங் வேணும் ஆட் பண்ணணும். இங்கே பாருங்கள் ரெண்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், ரெண்டு ஒரே இதில் இருக்கும். அதுக்கு நம்ம கொஞ்சம் மேலே தள்ளிட்டு சாங் இருக்குல்ல அதுக்கு வாங்க. சாங் இப்போ சர்க்கார் அப்படின்றத கிளிக் பண்ணி இங்கே மேலே ஆடியோ ஆப்ஷன் ஒன்று இருக்குது பாருங்கள், ஆடியோ மாதிரி அதை கொடுங்க. மேலே ரைட் லெஃப்ட்டு ஹண்ட்ரடும் கீழே ரைட் ஹண்ட்ரடும் இருக்குது பாருங்கள். அதில் ரைட்டாக இருக்கிறதையும் லெஃப்ட்டு ரெண்டும் ஒரே சைடில் வச்சு கம்ப்ரெஸர் அப்படின்னு இருக்குது பாருங்கள் அந்த ஆப்ஷன், அதே எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் கொடுத்துக்கோங்க. இப்போ அதே மாதிரி மங்காத்தா அப்படின்ற சாங்கை கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடு ரெண்டும் கொடுத்து கம்ப்ரெஸரை கொடுத்துக்கோங்க, டிக் கொடுத்துக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ ரெண்டு சாங்கும் தனித்தனியாக, இந்த லெஃப்ட் சைடு வந்து சர்க்காரோட சாங்கும் லெஃப்ட் ரைட் சைடு வந்து மங்கத்தாவோட பீஜமும் கேட்கும் உங்களுக்கு. இங்கே மேலே ஷேர் பட்டன், கீழே கியர் ஐக்கான் ஒன்று இருக்குது. நீங்கள் ஒரு ஒரு டைமும் வீடியோ எடிட் பண்ணுறப்ப இந்த ஆடியோ ஃபேடட் அப்படின்னு 4 செகண்ட் இருக்கு பாருங்கள், அது ஜீரோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அது லாஸ்ட் 4 செகண்ட் அது சவுண்டை குறைச்சிரும், அதனால் ஜீரோ பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ ஷேர் பட்டன் ஒன்று இருக்கு பாருங்கள், அந்த ஷேர் பட்டன் கொடுத்து எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ ப்ளே பட்டன் கொடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நான் எம்எக்ஸ் பிளேயரில் ப்ளே பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரையும் டாட்டா பை பை ஃப்ரம் சதீஷ் சாக்லேட்.